நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம வேணும்னு கேட்காட்டியும் இல்லைன்னா நம்ம போது போதும்னு சொன்னாலும் கூட இந்த மனுஷங்க நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நெகட்டிவிட்டி. சொல்லப்போனால் இந்த உலகமே நெகட்டிவிட்டியால் தான் நிறைஞ்சிருக்கு. ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணாதேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உன்னால் முடியும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் நீ நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்காங்களான்னு கேட்டால் கண்ணை மூடி ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சொற்ப எண்ணிக்கையில் தான் அந்த மாதிரியானவங்களை பார்க்க முடியும். அதுவும் அது நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய உயிர் நண்பனாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள கூட இருக்கலாம். இவங்களை தவிர சுற்றி எவனும் இருக்க மாட்டான். ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ நாம் நினச்ச ஒரு இலக்கை அடைய முடியாமல் போகுதோ அது 50% நம்மளுடைய இயலாமையாக இருக்கலாம். ஒரு வேளை மீதி 50% நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், கூடவே இருப்பானுங்க. ஆனால் நம்ம பண்ணுற சில விஷயங்கள், ஏன் பல விஷயங்கள் அற்புதமாகவே இருந்தாலுமே அதை நம்ம கிட்ட காட்டிக்க மாட்டாங்க, அதுக்கு தகுந்த அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பீப்புள் வாண்ட் யூ டு சி யூ ஆர் டூயிங் வெல் பட் நாட் பெட்டர் தேன் தெம். அவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் அவங்கள விட நல்லா பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்களை சுற்றியும் அப்படி எண்ணக்கூடியவங்க இருக்கலாம், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அதை நீங்கள் தான் உணரணும். அந்த மாதிரியானவங்க கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை தூரமாக்கிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய பாதை ரொம்ப ஈஸியாகும். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் குறுக்காக நிற்கிற நெகட்டிவிட்டியை வேணான்னு ஒதுக்கிட்டீங்களே, அதுக்காக நான் தோற்று போகிறதுக்கு இன்னொருத்தங்க தான் காரணம் அப்படின்னு எப்போவுமே சாக்க சொல்லிட முடியாது. அதுக்கு சரியான முயற்சி இருக்கணும், வெறி இருக்கணும், முக்கியமாக நம்மளுடைய வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த சோம்பல் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே கூடாது. நான் தோத்துட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு இந்த உலகம் ஒன்று ஓடாமல் இருந்துடாது. நாம் செஞ்ச முயற்சிகள் நம்மளை கைவிட்டாலும் நாம் முயற்சி செய்கிறத கைவிடவே கூடாது. ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வே.